ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். 1985ஆம் ஆண்டு மதுரையில் மாநகர பஸ்ஸின் கீழ் விபத்துக்குள்ளாகி உயிருக்கு போராடிய பக்தர் ஒருவர் மீனாட்சி அம்மன் கருணையால் பிழைத்து கால்களும் நடையும் இழக்காமல் படுத்திருந்த காலகட்டம் அது. அன்பால் உறவினரும் நண்பர்களும் பரிகாரம், பூஜை, ஹோமங்கள் என்று அனைத்தையும் நலனுக்காக சொன்னார்கள். குழப்பத்தில் இருந்த அவருக்கு மகா பெரியவாளை கேட்க வேண்டும் என்ற ஆவல் வந்தது. அதுவரை அவரை நெருங்கியதே இல்லை. ஆனால் சாஸ்திர சம்பிரதாய அனுபவம் இல்ல அவருக்கு தெய்வத்தின் குரல்தான் எல்லாம் என்று எடுத்து சொன்னார். அடிக்கடி காஞ்சிமடம் செல்பவர் அவர். அவருக்கு கடிதம் எழுதி இந்த பக்தருக்காக பெரியவாளை 3 கேள்விகளை சமர்ப்பிக்க சொல்லியிருக்கிறார்கள். முதல் கேள்வி, ஏன் இப்படி நிகழ்ந்தது? 2வது, என்ன பரிகாரம்? 3வது, நான் தினம் என்ன பூஜை செய்ய வேண்டும்? அவர் பதிலில் இன்னும் 1 வாரத்தில் காஞ்சி போய் பெரியவாளை கேட்பதாக எழுதினார். ஆனால் அவர் பெரியவாளை தரிசித்த போது கடிதத்தை கொண்டு போகவில்லை. பக்தருடைய கேள்விகளும் நினைவில் இல்லை. அவர் வணங்கி உட்கார்ந்த உடனேயே பெரியவா அவரை கேட்டது, உன் சிஷ்ய குடும்பத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, நீ ஏன் அதை பற்றி என்கிட்ட சொல்லலை? தடுமாறி ஏதோ சமாதானம் சொல்ல முயற்சித்தவருக்கு மிகச் சுருக்கமாக அவருடைய 3 கேள்விகளுக்கும் அதே வரிசையில் பெரியவா பதில் கொடுத்திருக்கிறார். அது பூர்வ ஜென்ம கர்ம பலன், பட்டதே போதும், அதான் பரிகாரம். அவரை அம்பாள் தான் காப்பாற்றினா. அவருக்கு என்ன தோன்றதோ அதை பண்ணட்டும், அதன் பிறகு அருளாசி, இனி ஒன்றும் இதனால் கஷ்டம் இருக்காது. அது மட்டுமல்ல, அவருக்கு இப்போ கேது திசை நடக்குது, அப்பப்போ இந்த மாதிரி பாதிப்பு இருக்கும். எனக்கே கேது திசையில் பாதிப்பு இல்லையா? அதே போன்று அந்த பக்தருடைய ஜாதகத்தையும் பெரியவா பார்த்ததில்லை. ஆனால் நினைத்தவர்களுக்கும் இவ்வளவு அனுகிரகமா? சில நாட்களுக்கு பிறகு அந்த பக்தர் பெரியவாளை போய் தரிசனம் பண்ணார். ஒரு மாம்பழத்தை எடுத்து அதன் மேல் மல்லிகைப்பூ சென்றை வைத்து அந்த 2யும் வலக்கை விரல் கடியில் வைத்தார். சிறிது நேரம் கண்மூடி தியானம். அவரையே பார்த்து நின்றதுதான் அந்த பக்தரின் பாக்கியம். கண் திறந்து பழத்தை பூவோடு பக்தர் பக்கம் நகர்த்தினார். வலதுகரம் உயர்த்தி ஆசிகள் நமஸ்கரித்து மனநிறைவுடன் அந்த பக்தர் விடைபெற்றார். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.